அரைப்போம். என்ன அருமையான டைட்டில் மாட்டிட்டு பாத்தீங்களா? ஓகே, அரச்சமாவ அரைப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ரெண்டு டீம் வந்துக்குது. ஒன்னு மொல்ல மாறி டீம், இன்னொன்னு முச்சவி டீம். பாத்தீங்களா, பிலிம் பேர் அவார்டே குத்த மாதிரி இவனுக்கு தான் திட்டம் தெரியாமா, அது கூட கை தட்டுறானுங்க. போலாமா? நீ நாரடிக்குதான் இங்க வந்துக்கிறன்னு எல்லாருக்குமே தெரியும். மரியாதையா செருப்படி வாங்காத ப்ரோக்ராம் முடிச்சு கொடுத்துட்டு போனா சாமி குட்டி ஆரம்பிக்கலாமா? முத முத ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம், கடவுள் வாதத்தோட ஆரம்பிப்போமே. ஏண்டா டேய், பொங்கல் அன்னைக்கு எங்க பொங்கல் கேட்டுற போறாங்களோண்டு பொங்கல் வாத்து கூட சொல்லாத மூஞ்சி திருப்பின் போறாள். நீ கடவுள் வாத்து பத்தி பேசுறியா? சரி, உனக்கு பாட தெரியுமா? பாடுதானே, ஏன் தெரியாது? செத்தா நாலு பேர் தூக்கிட்டு போங்களா, அதுதானே? நாரி பாட, நான் அந்த பாடைய கேக்கலடா. அது கேட்டாலும் கிடைக்காது, முன்கூட்டி ஆர்டர் பண்ணும். இப்ப நான் அடிக்கிறேன்ல, உனக்கு பாட வரப்போது பார். யார் சேர்த்துக்கொண்டாலும் பாட பண்ணுவாங்க, அவன் கிடைக்க ஆல்ரெடி. ஏண்டா, அவன் பாட்டு பாட சொன்னா பாடகிடன் அபசகுணமாவே பேசணுங்கிறிய. நீ பாட்டியா பாடவனா கேள்வி கேட்டுமா? என்ன மாதிரி கேள்வி கேட்பேன்? என் இஷ்டத்துக்கு தான் கேள்வி கேட்பேன். அப்ப நான் என் இஷ்டத்துக்கு தான் பதில் சொல்லுவேன். பாக்கலாமா? பாக்கலாம். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் யாருன்னு கூட பாக்க மாட்டேன். அப்படியே வந்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவேன். சாமி குட்டி, நீ ரெண்டு ரூபா கம்மி ஆகுதுன்னு ஏறி ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி வந்தது நான் கேக்கல. என்ன இப்படிலாம் யாரா கூடமா பேசி இருந்தா எட்டி மூஞ்சி மேலே வச்சு சா வச்சு போடுவோம். மரியாதையா கம்முனு இருக்கணும்னா நாங்கடா யாருக்கு? நான் பீமாவரம் பெதராயிட்டு கை தூக்கிடுற பதில் தெரியுமா உனக்கு? ஐயா, தெரியாது. கொலம்பஸ் எதுக்காக உலகத்தை சுத்திட்டு வந்தாரு நீ அவனுக்குமே தெரியாதா? நான் சொல்றேன் சார், நல்லா சுத்தி இந்த உலகம் திடீர்னு நின்னு போயிருக்கா, அதான் சுத்திட்டு வந்தாரு. ஐயோ, நீங்க சொல்ற பதில கேட்டு எனக்கு தலையே சுத்துதுரா. இப்போ ரெண்டாவது கேள்வி கேக்குறேன், உலகத்திலேயே பெரியார் எது? பெரியாரு. அதான்டா, பெரியாரு எது? அதான் தந்தை பெரியாரு. ஐயோ, நான் தந்தை பெரியார கேக்கலடா, உலகத்திலேயே பெரியார் எது? போனார் சொல்லுங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்க போனார்? போகும்போது என்கிட்ட சொல்லிட்டே போறாரு. சொல்லிட்டு போயிருந்தா நான் கரெக்டா சொல்லிருப்பேன் சார். ஏண்டா, அவர்னா உன் வீட்டு மாடி மேல குத்துனாரு, போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு சாவி குத்துட்டு போறதுக்கு. ஏய், நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்க போனார் சொல்லுங்கடா. நான் சொல்றேன் சார், ஒண்ணுக்கு போனாரு. ஒண்ணுக்கு போனார், லாக் பண்ணிக்கலாமா சார்? அவர் ரொம்ப டீசன்டா ஆள் சார், லாக் போட்டு தான் போயிட்டாரு. ஐயோ, நான் ஆன்சர லாக் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன்டா. ஒரு நிமிஷம் சார், அவர் கதவு சாத்தின்னு போனதால ஒண்ணுக்கு போனாரா ரெண்டுக்கு போனாரான்னு ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்குது. அதனால நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து மூணுக்கு போனாருன்னு லாக் பண்ணீங்க. சத்தியமா தான் சொல்றியா? மேல தான் சொல்றேன். பீமாவரம் பெத்தராயிடு தெரியாதனமா மூணுன்னு ஒளரி கொட்டி பத்து பாயிண்ட் கழிச்சிட்டாரு. அதனால முச்சவிக்கு டீமுக்கு பத்து பாயிண்ட் கொடுக்குறேன். அப்புறம் மூணுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கும் மூணு சம்பந்தமாவே கேள்வி கேட்க போறேன்னா, நிலாவில வடை சுட்டுனுங்கிறது ஆயாவா அக்காவா ஆன்டியா? நான் சொல்றேன் சார், ஆயா. அது எப்படி சாமி குட்டி ஆயான்னு கான்பிடண்டா சொல்றீங்க? ஏன், அது அக்காவாவோ ஆன்டியாவோ இருக்கக்கூடாதா? சத்தியமா இருக்க முடியாது சார். நம்ம சாமி குட்டி நிலால வடை சுட்டுனுங்கிறது ஆயாதான்னு சொல்லிக்கிறாரு, இது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க ஜட்ஜ். சாமி குட்டி சொன்ன ஆன்சரு கரெக்டா போச்சு. அந்த மொல்லமாரி டீமுக்கு பத்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறேன்.
இப்ப மொள்ளமாரி டீமோ முச்சுகிட்டியமோ 10-10 பாயிண்ட் எடுத்து ஒன்னா ஆயிட்டாங்க. அது எப்படி சார் ஒன்னா முடியும்? நாங்க ஹை கிளாஸ், அவங்க லோ கிளாஸ், ஒரு காலத்துல ஒன்னா சேர முடியாது. ஐயோ சாமி குட்டியே, நீங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்னு சொன்ன. ஒரே பாயிண்டா சார்? 10 பாயிண்ட் நீங்க, இப்ப ஒரு பாயிண்ட் நீங்க. சரி உங்களுக்கு வாணா, உங்களுக்கு வாணா. உனக்கு வாணன்னா உடையா, எனக்கு வேணுங்க. அப்ப நாங்க மூணு பேரும் இழுச்சு வாங்கினீங்களா? எங்களுக்கு தான் வேணும். எனக்கு வேணும்டா. உங்க எல்லாம் கூட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ற பாத்தீங்களா? எனக்கு வேணும். கிரவுண்ட்ல அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை மட்டும்தான் பேசணும், பொய் பேசவே கூடாது. முதல்ல உண்மை சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம மொள்ளமாரி டீமோட தலைவர் சாமி குட்டி பேசுவா போல. உண்மை சம்பவம்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. போன வாரம் எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, நான் காத்தோட்டமா அப்படியே வெளில வந்து நின்னேன். சருக்குன்னு ஒரு சத்தம் பார்த்தா ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையோட வந்து நிக்காது. சாமி சருக்குன்னு நான் ரொம்ப நேரமா தூக்கிட்டு நிக்கிறேன், கொஞ்சம் புடிய டீ சாப்பிட்டு வரேன்னாரு. சரி நானும் தூக்கிட்டேன். வருவாரு வருவாருன்னு பார்த்தா வரவே இல்ல. எனக்கு கோவம் வந்துருச்சு. எவ்வளவு நேரம் கையில தூக்கிட்டு நிக்கிறது? மலைய கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு அங்க அங்க இருந்த. அதுதான் சின்ன மலை, சபரிமலை, சாமி மலை, பருவத மலை. கடைசியா கையில இருந்த தூசிய தட்டின பாருங்க, அதுதான் சைதாப்பேட்டில இருக்க சின்ன மலை. ஆஹா, நம்ம சாமி குட்டி அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை மட்டுமே சொன்னா போல. இப்ப அடுத்ததா நம்ம முச்சவகி டீமோட கேப்டன் நம்ம பீமாவரம் பெதர் ஆயிடு, அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை மட்டுமே சொல்லுவா போல. சொல்லுங்க பெதர் ஆயிடு. சார் நான் சின்ன வயசுல இருக்கிறதுல ரொம்ப வாழ்ந்து சார். நாங்க எல்லாம் குடும்பத்தோட பைசா கோபுரத்துக்கு போனோம். ஆனா வத்திரிக்கையில கூட பைசாவே கிடையாது. அங்க போனோடனே எனக்கு ஐஸ் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. எங்க அம்மா கையில ஐஸ் வாங்கி கொடுன்னு ஆரம்பிச்சுன்னா எங்க அம்மா கடுப்பாயி அல்லா கோபுரத்துல சங்கிலிய கட்டி கோபுரத்துல கட்டி விட்டாங்க. என்னடா பண்றதுன்னு பார்த்தேன், அப்படி இப்படி திமறி கிமறி அப்படியே நடந்து வரேன். கோபுரம் பின்னாடியே சாஞ்சிக்கிட்டு வந்து பங்கு ஜனங்கள்லாம் உடைந்து நாடா தம்த்துட்டு குழந்த கோபுரத்தையா சாச்சு சொல்லி சங்கிலிய கட் பண்ணி விட்டாங்க. இல்ல அன்வாச்சிங்க கோபுரத்தையா வச்சிக்கிட்டு வந்திருப்பேன். நீ வலிக்கிற வழியில ப்ரோகிராமே முஞ்சி போடும் போலக்குதாடா. ஓகே, அத்ததான் நம்ம மொள்ளமாரி டீம்ல இருந்து குட்டி குதிரை அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை பத்தி சொல்லுவாப்புல. அவர் சொல்றது மட்டும் 100க்கு 100 உண்மையா இருந்தா அவர் தான் வின்னரே. சார் நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது செம்ம மழை பெஞ்சது சார். நீ எல்லாம் ஸ்கூலுக்கு போனா மழை பெய்யாது, என்னடா பெய்யாம மேல சொல்ற? குறுக்க பேசாதீங்க சார், ப்ளோ கட் ஆயிரும். நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறப்போ ஸ்கூல் விட்டுட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா ஊரே வெள்ள காடா இருக்குது, ஒரு பயலும் இல்ல. நான் மட்டும் தனியால கையில பென்சிலும் ஸ்லேட்டுமா நிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. அப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸ்லேட்டை தூக்கி தண்ணி மேல போட்டு அது மேல நான் ஏறி உட்காந்து பென்சில ரெண்டா உடைச்சி துடுப்பு மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே வேகமா போயிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் அஞ்சு குழந்தை, இந்த பக்கம் அஞ்சு குழந்தை, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னு அலறுது. எல்லாரையும் தூக்கி ஸ்லேட் மேல உட்கார வச்சு அப்படியே கொண்டு போய் ஒவ்வொருத்தர் வீடா விட்டுட்டு கடைசியா கஷ்டப்பட்டு என் வீடு போய் சேர்ந்தேன் சார். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு போனது வீடு போகல சார். ஒவ்வொரு வருஷமும் வீர தீர செயல் புரிஞ்சவங்களுக்கு ஏதோ விருது கொடுப்பாங்களே, என்ன விருது சார் அது? அதான் ஃப்ளோல எவ்வளவு தூரம் விட்டுட்டியா, அதையும் சேர்த்து அடிச்சு விடு. சொல்லிடுறேன் சார், கலைமாமணி விருது சார். அந்த வருஷம் விருது எனக்கு தான் கிடைச்சது. ஆஹா, நம்ம குட்டி குதிரை அது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அப்படியே புட்டு புட்டு வச்சுது. இன்னும் ஒரு 4-5 உண்மை சம்பவங்கள் போனதுக்கு அப்புறம் யாரு ஜெயிக்க போறான்ற விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ அடுத்ததான் நம்ம முச்சவிகி டீம் கேப்டன் நம்ம பீமாவரம் பெதர் ஆயிடு மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தை சொல்லுவா போல. இப்படிதான் சார், ஒரு வாட்டி ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து ஆஸ்திரேலியா போலான்னு பிளான் பண்ணோம். எல்லாம் எனக்கு முன்னாடி கப்பல்ல கிளம்பி போயிட்டானுங்க. நான் விடுவனா கபால் நகரி கடல்ல குச்சி நீச்சல் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கேங்கிறேன். பக்கத்துல பார்த்தா ஒரு திமிங்கலம் வந்து, திமிங்கலம் திமிங்கலம் எங்க போறேன்னு கேட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு அப்படின்னா என்னையும் கூட்டு போய் டிராப் பண்ணிட்டு அப்படின்னா அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு. அப்ப புளியார தோன்றியான்னு கேட்டான். ஆளு வாய் தந்து கபால் ஆஸ்திரேலியா வந்து போயிடுச்சு. போன புல் தயார்ல திமிங்கலாம் வாய் தந்து ஏ போட்டது கபால்னு வெளியில ஏறி குச்சிட்டேன். திரும்பி பாக்குற பசங்க எல்லாம் கப்பல்ல வந்து நிக்கிறாங்க. அவனுங்களை பார்த்து கப்பு காமிச்ச பொய் சொல்ற இந்த ரவுண்ட்ல யார் ஜாஸ்தியா பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் 10-10 பாயிண்ட்ஸ். பொய்யா
தேவையில்லாம நான் போய் சொல்ல மாட்டேன். டேய் தேவையில்லாத விஷயத்துக்கு தான் நீ போய் சொல்லுவேன்றது ஊருக்கே தெரியும். இதுக்கு சொல்றதுக்கு உனக்கு சும்மா சொல்ற. நான் கிளம்பி வரும்போது யாருக்கேயும் போய் சொல்ல மாட்டேன்னு எங்க ஆயா தலையில அச்சு தத்தி மட்டும் வந்துக்கிறேன். ஓ உங்களுக்கு ஆயா இருக்கிறாங்களா? இருந்துச்சு, தலையில அச்சு தத்தியம் பண்ணி செத்து போச்சு. ஏண்டா டேய், உங்க ஆயா தலையில அச்சு சத்தியம் பண்ணதுக்கு உன் தலையில அச்சு சத்தியம் பண்ணிருந்தனா நீ செத்து போயிருப்ப. நாங்களா அது நீ முடிய வந்திருப்போம். சாமி குட்டியே, நீங்களா அது ஒரு போய் சொல்லுங்க. சாமி குட்டியே பொய்யா, நானா நேற்றுக்கு ஆண்டவனே எங்க வீட்டுக்கு வந்து சாமி குட்டி சாமி குட்டி எனக்காக ஒரு பொய் சொல்லுனுச்சு. எனது பொய்யா? சரிதான் போயா, அதை சொல்ல முடியாது. சிட்டா சொல்லிட்டல்ல. ஏண்டா டேய், அடுத்த வீட்டுக்காரனே உங்ககிட்ட பேசாத மூஞ்சி திருப்பி போவான். இதுல ஆண்டவன் வந்து உங்ககிட்ட பொய் சொல்ல சொல்றான்னு புலிவி நாகர. உண்மையா சொல்றியா? டேய் இந்த ரவுண்டு பொய் சொல்ற ரவுண்டா? யார் அதிகமா பொய் சொல்றீங்களோ அவங்களுக்கு தாண்டா பிரைஸ் கொடுக்க முடியும். அவன் அது ஒத்தம் பொய்ய சொல்லி தொலைங்கடா. சார் பொய்கி எல்லாம் விடுங்க சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சார். உலகத்திலே சூப்பர் காமெடி ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டா லல்லு சபா தான் சார். ஆஹா.